காந்தி மார்க்கெட்ல வியாபாரிகள் கடை ஒதுக்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க திண்டுக்கல் நகருடைய மைய பகுதியில உள்ள காந்தி மார்க்கெட் ரொம்பவே சேதமடைந்து காணப்படுது இதையடுத்து கடந்த ஆட்சி காலத்துல பல கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காந்தி மார்க்கெட் சீரமைக்கப்பட்டு புதிய கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் தற்போது வரை வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யப்படல இந்த நிலையில திண்டுக்கல் காந்தி மார்க்கெட் சில்லறை வியாபாரிகள் கடைகள் நூற்று இருபத்தி ஆறு மொத்த வியாபாரிகள் கடைகள் நூற்று இருபத்தி ஆறு உள்ளது கொரோனா தொற்று காரணமாக மார்க்கெட் திறக்க அனுமதிக்காத நிலை ஏற்பட்டிருக்கு இதனால வெளிப்புறமாக கடைகள் போட்டுக் கொள்வதற்கு மாநகராட்சி அனுமதி அளிக்க வேண்டும் மேலும் மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரம் செய்யக்கூடாது காந்தி மார்க்கெட் திறப்பிற்கு பிறகு மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு தொகை மாநகராட்சியிடம் கொடுக்கப்பட்ட அளிக்க வேண்டும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் இதையடுத்து காவல்துறையினர் அவங்கள சமாதானம் செய்து இது குறித்து மாநகராட்சி கமிஷனர் பாலசுப்ரமணியன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் காந்தி மார்க்கெட் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கு அவர்கள் வழக்கம் போல வியாபாரம் செய்யலாம் என்று கூறியிருக்காரு